குட்கா முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரி நேரில் ஆஜராக வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குட்கா முறைகேடு தொடர்பான விசாரணை நடத்தும் அதிகாரியை நேரில் ஆஜராக சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். வணக்கம். குட்கா முறைகேடு தொடர்பான வழக்கை விசாரித்து வரும் சிபிஐ விசாரணை அதிகாரியை நேரில் ஆஜராக சிறப்பு நீதிமன்றம், சென்னை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தமிழகத்தில் தடையை மீறி அதிகாரிகளுக்கு லஞ்சம் அளித்து குட்கா பொருட்களை விற்பனை செய்ததாக புகாரில் டெல்லி சிபிஐ காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கில் மாதவராவ், சீனிவாச ராவ், உமாசங்கர் குப்தா, உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி செந்தில் முருகன், மத்திய கலால்துறை அதிகாரி நவநீத கிருஷ்ணன் பாண்டியன் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரி சிவகுமார் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்த சிபிஐ இவர்களுக்கு எதிராக சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் காவல்துறை தலைவர், முன்னாள் சென்னை காவல் ஆணையர், மத்திய மாநில அரசு அதிகாரிகள் உட்பட பலருக்கு எதிராக 2022 நவம்பர் மாதம் சென்னை சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. ஆனால் அந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில் பல தவறுகள் இருப்பதாகவும், முறையான விசாரணை அனுமதியை பெற்று கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய முடியும், சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் அப்பொழுது அந்த குற்றப்பத்திரிகையை திருப்பி அனுப்பியது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த பொழுது இருவருக்கு எதிரான விசாரணைக்கான அனுமதி இன்னும் கிடைக்கவில்லை என சிபிஐ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது நீதிபதி தொடர்ந்து இதே காரணங்களை பல விசாரணையின் போது நீதிபதிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்து வருவதாக அதிருப்தி தெரிவித்தார். எனவே சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி அடுத்த விசாரணையின் போது நேரில் ஆஜராக வேண்டும் எனவும், அப்பொழுது வழக்கினுடைய விசாரணை நிலை என்ன என்பது தொடர்பான விவரங்களை தெரிவிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை மார்ச் 21 தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.